Hi all, very good evening. In our class, Unit 5 Pros, being safe is told. That is our curriculum in this year. But in that, the grammar of the tenses we will learn. Okay, the tenses we will learn. The nigar kalam, irand kalam, edir kalam, present tense, past tense, future tense. These are the tenses. So இதெல்லாம் வந்து ஒவ்வொண்ணா தெரிஞ்சுப்போம். அதுலயும் இன்னைக்கு குறிப்பா present tenseல வந்து நம்ம present tense-அ கான்சென்ட்ரேட் பண்ணி அதை நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். Tenses அப்படினா என்ன? It is a form taken by verb. It is a form taken by verb னு சொல்றாங்க. அப்படினா அந்த செயல் வந்து நடந்துடுதா இல்ல நடக்க போறதா இல்ல நடந்துட்டே இருக்கா. இந்த மூணு விஷயத்தையுமே அந்த சொல்ற இதுதான் டென்ஸ். எந்த டென்ஸ்ங்கிறத கண்டுபிடிக்கணும்னா அது நடந்துடுதா, நடந்துட்டு இருக்கா இல்ல நடக்க போறதா. இந்த மூணு விஷயத்திலயும் எந்த ஒரு இதுதான் அந்த சென்டென்ஸ் தெரிவிக்க போறதுங்கிறது தான் நம்ம அந்த டென்சஸ்ல பாக்குறோம். அந்த ப்ரெசன்ட் டென்ஸ்லயே சிம்பிள் ப்ரெசன்ட் இருக்கு, ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இதே போலதான் பாஸ்ட்லயும் சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், சிம்பிள் ஃபியூச்சர், இது எதிர்காலம் ஃபியூச்சர், ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இன்னி கிளாஸ்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போறது ப்ரெசன்ட் கிளாஸ், ப்ரெசன்ட் டென்ஸ். அதுலயும் இந்த நாலு இதையும் நம்ம பார்க்கலாம். சிம்பிள் ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். எல்லாத்தையுமே ஒரு உதாரணத்தோட பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் சிம்பிள் ப்ரெசன்ட். சிம்பிள் ப்ரெசன்ட் நம்ம எப்போ உபயோகிக்கிறோம் அப்படின்னா ஒரு விஷயம் இட் ஹேப்பன்ஸ் ரிப்பீட்டட்லி, தொடர்ந்து நடக்கிற ஒரு விஷயம் இல்ல ஒரு பொதுவா இருக்க சொல்றப்படுற விஷயம் அது எல்லாத்தையுமே நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட்ல சொல்றோம். இப்ப வந்து சப்ஜெக்ட்ல வந்து ஐ, வி, யூ, தே அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதோட இணைஞ்சு வர வேர்ப் வந்து லைக் ஐ ரீட் புக் எவ்ரிடே, வி குக், யூ பிளே, தே சிங், இப்படி வருது. வேர்ப் வந்து வேர்ப் ஃபார்மோடய அப்படியே ரீட்டைன் ஆயிடுது. இதுவே வந்து சப்ஜெக்ட் வந்து ஹீ, ஷி, இட் அப்படின்னு இருந்ததுன்னா இந்த சப்ஜெக்டோட சேர்ந்து அந்த வேர்ப், வேர்போட சேர்ந்து ஒரு எஸ்ஓஇஎஸ் ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப் வந்து எழுதப்பட்டிருக்கும். இப்ப நம்ம பார்த்த உதாரணத்துல முதல்ல வீக்கு பார்ப்போம். இந்த ஐ, வி, யூ, தேல ஒரு ரெண்டு மூணு உதாரணம் எழுதிப்பேன். வி ரிசைட் ப்ரேயர்ஸ், ஐ ரீட் புக், தே ரைட் எஸ்ஸேஸ். ஸோ இதுல எல்லாமே வேர்போட ஃபார்ம் அப்படியே ரீட்டைன் ஆயிருக்கு. இதோட ஒரு எஸ்ஓ, இஎஸ்ஓ எதுவுமே சேர்க்கப்படலை. வேர்ப் இஸ் இன் இட்ஸ் ஆக்சுவல் ஃபார்ம், அதோட நிலையிலேயே அந்த வேர்ப் செயல் இருக்கு. அதுவே ஒரு சப்ஜெக்ட் வந்து ஹீயாவோ, ஷீயாவோ, இட்டாகவோ ஆயிடுச்சுன்னா அதோடு சேர்ந்து வர வேர்போட ஒரு எஸ்ஓ, இஎஸ்ஓ சேர்க்கப்படுறது. இப்ப பாருங்களேன், ஷீ குக்ஸ் வெரி வெல். இப்ப ஐ குக்குன்னு நம்ம சொன்னோம், ஆனா இதை சொல்றத ஷீ குக்ஸ் வெரி வெல், அவன் நல்லா சமைப்பா. ஹீ பிளேஸ் கிரிக்கெட் இன் தி கிரவுண்ட், அவன் கிரிக்கெட்ல அவன் கிரவுண்ட்ல மைதானத்துல கிரிக்கெட் விளையாடுறான். இட் ரெயின்ஸ் ரெகுலர்லி, எப்போதுமே மழை பெய்யுது. இட் ரெயின்ஸ் ரெகுலர்லி. ஸோ த வேர்ப் ஓட சேர்ந்து இந்த ரெயினுங்கிறது வேர்ப், அதோட சேர்ந்து எஸ்ஓ, இஎஸ்ஓ சேர்க்கப்படுறது. அதுதான் சப்ஜெக்ட் வந்து ஹீ, ஷி, ஆர், இட்டுங்கிறதுல பாக்குறோம். ஐ, வி, யூ, தே இருந்ததுன்னா வேர்ப் அதோட ஃபார்மையே ரீடைன் பண்ணிக்கிறது. சரியா? ஷீ டஸ் ரெகுலர் எக்ஸசைஸ் எவ்ரி டே. சன் ஆல்வேஸ் ரைசஸ் இன் தி ஈஸ்ட், எப்போதுமே ஒரு நடக்க சொல்லப்படுற விஷயம். ஆஃபன் சம்திங் ஹேப்பன்ஸ், இல்ல ஒரு விஷயம் எப்போதுமே நடந்துட்டே இருக்கா,
தொடர்ச்சியா செய்யப்படுற ஒரு விஷயத்துக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் நம்ம உபயோகிக்கிறோம். சம்திங் தட் ஹேப்பன்ஸ் ரிப்பீட்டட்லி. அதுக்கு உண்டான உதாரணமா தான் ஷி டஸ் எக்ஸசைஸ் எவ்ரி டே அப்படின்னு நான் சொன்னேன். He does every day. Here, the action is happening frequently or repeatedly. தொடர்ச்சியா செய்யப்பட்டுட்டே இருக்கு. கரெக்டா? Sun rises in the east. இது நம்ம எப்போதும் ஒரு கேட்கிற ஒரு விஷயம். So, it is a well-known fact. இது வந்து thing, these are things that happens regularly. இது ரிப்பீட்டடா நடக்கிறது தான். இட்ஸ் அ வெல் நோன் ஃபேக்ட். சரியா? இதெல்லாம் தான் சிம்பிள் பர்ஃபெக்ட். ஸோ மெயினா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஐ வி யூ தே இருந்ததுன்னா வேர்ப் அதோட ஃபார்மே ரீடைன் பண்ணிக்கிறது. இதுவே வந்து he, she, or it அப்படி இருந்ததுன்னா வேர்போட அந்த சப்ஜெக்டோட சேர்ந்து ஒரு வேர்ப் அந்த வேர்போட எஸ்ஓ இஎஸ்ஓ சேர்க்கப்படுறது. சரியா? இட் ரெயின்ஸ். ஸோ வேர்ப் இஸ் ரெயின், வேர்போட ஒரு எஸ் சேர்க்கிறோம். கரெக்டா? ஸோ வேர்ப் வந்து பிளே, பிளேயோட எஸ் சேர்க்கிறோம். சமைக்கிறதுங்கிறது ஒரு செயல், இந்த செயலுங்கிறதான் வேர்ப். வேர்போட சேர்ந்து ஒரு எஸ் ஆட் பண்றோம். சரியா? இதுதான் சிம்பிள் ப்ரெசன்ட். அடுத்தது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். அதாவது நம்ம செய்யற ஒரு செயல் அந்த ஆக்ஷன் வந்து நடந்துட்டே இருக்கு. இட் இஸ் ஹேப்பனிங், இட் இஸ் இன் ப்ரோக்ரஸ். ஒரு நடந்துட்டே இருக்கிற ஒரு செயல் ஒரு ஆக்ஷனை வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல நம்ம சொல்லுவோம். இட் இஸ் இன் ப்ரோக்ரஸ், நடந்துட்டு இருக்கு. அது வந்து ஃபியூச்சர்லயும் கண்டினியூ ஆகும். இட் இஸ் இட் வில் கண்டினியூ இன் ஃபியூச்சர் ஆஸ் வெல். ஸோ இப்போ சப்ஜெக்ட் வந்து ஐ இ ஐ ஹி ஷி இட் இருந்ததுன்னா ஐங்கிற வார்த்தையோட ஆம், ஐ ஆம் ரைட்டிங், ஹி இஸ் பிளேயிங், ஷி இஸ் டான்சிங், இட் இஸ் ரெய்னிங். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், இட் இஸ் ரெய்னுங்கிறது வேர்ப், ஐஎன்ஜி ஃபார்ம் வந்து ரெயினோட சேர்த்துக்கிறோம். கரெக்டா? ஷி இஸ் டான்சிங் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த வார்த்தையோட என்ன சேர்த்துக்கிறோம், வி ஆர் ஆடிங் ஹெல்பிங் வேர்ப் ஆஸ் இஸ், ஆனால் ஐயோட ஆம்னு சேர்த்துக்கிறோம். ஹீயோட சேர்த்து இந்த வேர்புக்கு முன்னாடி ஒரு ஹெல்பிங் வேர்பான இஸ் ஆட் பண்ணிக்கிறோம். அந்த இதில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில். அப்புறம் இந்த வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் ரெய்னிங், டான்சிங், ஸ்லீப்பிங், குக்கிங், இந்த வார்த்தைகள்லாம் என்ன சொல்கிறேன், டான்ஸ் ஆடின் இருக்கா, சமைச்சின்னு இருக்கா, விளையாடின்னு இருக்கான், இருக்கான் விளையாட், தட் இஸ் த ஆக்ஷன் இஸ் கண்டினியூவிங், அது நடந்துட்டே இருக்கு இல்லையா. அந்த செயல் வந்து நடந்துட்டே இருக்கு. இட் இஸ் இன் ப்ரோக்ரஸ். அதனாலதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ், இப்போ நடந்துட்டே இருக்கிற ஒரு விஷயத்தை தான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல நம்ம பாக்குறோம். ஸோ ஐயா இருந்தா ஆம்ங்கிற வார்த்தையோட ஹெல்பிங் வேர்போட சேர்த்து வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி போட்டுடுறோம். இதுவே ஹீ ஷீ he she it and that is said in verb plus ing. When the subject is having we you they, adoda enna adu we are plus verb plus ing. udaharanathoda paapoma easy ah puriyum. it in vandadna nam enna sonnom is seethukrom appadina. it is raining since yesterday. correct ah? subject vandu it ah irukku. it irundadna இந்த துணை செயல் சொல் என்ன இதுவா இருக்கு, ஹெல்பிங் வேர்பா என்ன இருக்கு, இஸ். ரெயினுங்கிறது தான் வேர்ப். கரெக்டா? இதுதான் இங்க செயல். என்ன நடக்குறது இங்க, மழை பெஞ்சுண்டே இருக்கு, நேத்திலேருந்து மழை பெஞ்சுண்டே இருக்கு அப்படின்னா இட் சேஸ் ஆக்ஷன் இஸ் இன் ப்ரோக்ரஸ். ஒரு ஆக்ஷன் வந்து நடந்துட்டே இருக்கு, நேத்திலேருந்தே நடந்துட்டு இருக்கு, நேத்திலேருந்தே மழை பெஞ்சுட்டு இருக்கு. சில்ட்ரன் ஆர் பிளேயிங் இன் தி கிரவுண்ட், தே ஆர் playing in the ground. So, இப்ப அப்படி கூட வச்சுனோம்னா they. So, here children, plural, are playing in the ground. He is traveling by bus. அவன் bus
bus mulyama payanikana bus la payanikana she is telling lies ava poi solra poi solra they are giving chocolates avanga chocolates kuduthirukanga you are making a big mistake so idella inge vandu we you they vandadna enna sonna and the subject word oda r seithukno plus verb plus ing form so inge you are making mistake ingla you da subject r is the helping verb tunai seyal sol making make ingiradha enna verb illaya seiyiradhu adoda ing form add pandrom correct ah and the verb oda make da verb verb plus ing so what we are doing subject subject da you adoda you nu varthadna we are adding r you are making a big mistake I ingra vartha vanda enna sonna am varndrom appdina I am reading novel I am reading a novel na oru novel padichirukken reading it is in continuous idu ellame ing form irukku neenga gavanichinga so ing form oda verb oda sendu irundhadna it says that action is in progress adhaadha indha seyal nadandinde irukku அப்படிங்கிற விஷயத்த சொல்றதுக்கு தான் பிரசன்ட் கண்டினியூஸ் உபயோகிக்கிறோம் இட் இஸ் இன் ப்ரோக்ரஸ் இது வந்து ஃபியூச்சர்லயும் கண்டினியூ ஆகும் இப்பயே முடிஞ்சிடும் இதோட நிக்க போறது அப்படின்னு இந்த இது வந்து சொல்லல இட் இஸ் இன் ப்ரோக்ரஸ் அண்ட் இட் வில் கண்டினியூ இன் ஃபியூச்சர் சரியா அடுத்தது present perfect tense action already began in the past action is in progress now and the seyal nam seyra seyal vandu yerkenave aarambichiduthu seriya ana ippovum todandunde irukku abdi ingra samayathila nam present perfect tense upayogikkrom seriya na thirupi sollikiren oru seyal yerkenave aarambichiduthu munnadiye ஆனா அது இப்பவும் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு இட் இஸ் இன் ப்ரோக்ரஸ் நவ் அப்படினா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் ஐ வி யூ தே இந்த வார்த்தைகள்லாம் சப்ஜெக்ட்ல இருந்ததுன்னா வெர்புக்கு முன்னாடி ஹெல்பிங் வெர்பா ஹேவ்ங்கிற வார்த்தை இருக்கும் இதுவே ஹி ஆர் ஷி ஆர் இட் அப்படி இருந்ததுன்னா வி ஆட் அலாங் வித் தட் இதோட சேர்த்து ஹேஸ் ஃபார்மும் plus verb சேர்க்கப்படுறது உதாரணங்களோட நம்ம பார்க்கலாம் I, we, you, they இத மட்டும் எழுதி போங்க இதோட சேர்த்து have plus verb இதுவே he-ஓ she-ஓ it-ஆகவோ இருந்ததுனா subject-ல verb-க்கு முன்னாடி helping verb-ஆ has-ங்கிறது இருக்கும் சரியா I have not eaten food since morning. நா காலையில இருந்து சாப்பாடு சாப்பிடல. ஆகாரம் சாப்பிடல. I have not. I வந்தா have. இது வந்து நெகட்டிவ் ஃபார்ம்ல இருக்கு இந்த சென்டென்ஸ். அதனால have not. ஓகேயா? eaten சாப்பிடல. So action is already started in the past and it is in progress now இப்ப வரைக்குமே சாப்பிடல இல்லையா I have not eaten food since morning அப்படினா என்ன அர்த்தம் நான் அப்பல இருந்து சாப்பிடல இப்போ வரைக்குமே நான் சாப்பிடல so the action of not having the food is still in progress நான் சாப்பிடலங்கற விஷயம் இப்போ வரைக்குமே அது இருக்கு நான் இன்னும் சாப்பிடல அதனால வெளிப்படுத்துறேன் இந்த சென்டென்ஸ் மூலமா so இது வந்து negation negative form இதுதான் verb okay I subject ஓட ஹாவ் சேர்த்துக்கிறோம் ஏன் சேர்த்துக்கிறோம் இங்க ஐங்கிறது தான் என்னோட சப்ஜெக்டா இருக்கு அப்படி சொல்றோம்னா நம்ம என்ன சொன்னோம் ஹாவ் பிளஸ் வெர்ப் ஸோ ஹாவ் ஹாவ் நாட் இங்க வந்து நெகட்டிவா இருக்கிறதுனால ஹாவ் நாட் சொல்லியிருக்கோம் வெர்ப் ஈட்டன் ஃபுட் சின்ஸ் மார்னிங் ஹி ஹாஸ் ஃபினிஷ்ட் ஹிஸ் ஹோம் ஒர்க் அவன் ஹோம் ஒர்க்கை முடிச்சிருக்கான்
So, ipana action has already began in the past and it is in progress now. He has. He in the subject la vandhadhu na has varo, has plus verb. She has forgotten to bring her purse. Ava purse eduthan vara marandu peita. It has rained heavily last month. Pona maasam nallave mazha penjirukku. It has rained. It ingra vaartha vandhadhuna has plus verb. It is in the subject. We are adding has plus verb. It has rained heavily last month. You have made a very big mistake. Nee oru periya tappu pannirukka. You na vanda have ngiradha helping verb a varudhu plus adoda verb. You have made a very big mistake. நீ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்ட. இதுதான் present perfect tense. Present perfect tense என்ன? Action has already started, action already began in the past and it is in progress now. போ இருக்கு அந்த விஷயம். முடிவடையல அந்த விஷயம். ஏற்கனவே ஆரம்பிச்ச விஷயம் இன்னமும் தொடர்ந்து இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ உபயோகிக்கிறோம். ஹாவ் பிளஸ் வெர்ப், ஹி ஷி வந்தா, இட் வந்தா ஹாஸ் பிளஸ் வெர்ப். இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது போலாம். பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஒரு செயல் ஏற்கனவே ஆரம்பிச்சிடுது. ஆக்ஷன் பிகான் இன் தி பாஸ்ட், இப்பவும் தொடர்ந்துட்டே இருக்கு. இட் இஸ் கண்டினியூயிங். எக்ஸ்டெண்ட் டு ஃபியூச்சர், ஃபியூச்சருக்கும் அது தொடர்ந்து செய்யப்படும். இட் வில் கண்டினியூ இன் தி ஃபியூச்சர். ஸோ ஐ, வி, யூ, தே இந்த வார்த்தைகள்லாம் சப்ஜெக்ட்ல இருந்ததுன்னா இது பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னு சொன்னேன். ஸோ பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல என்ன சொன்னோம்? பிகான் இன் தி பாஸ்ட், ப்ரோக்ரஸ் நோ. பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல ஃபியூச்சருக்கும் அது தொடர்ந்து செய்யப்படும். இட் இஸ் கண்டினியூயிங், இதோட நிக்கப்படலை. இப்ப வரைக்குமே நடந்துட்டு இருக்கா, அதோட சொல்லி முடியல. இட் வில் எக்ஸ்டெண்ட் டு ஃபியூச்சர்னும் பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அர்த்தத்தை நமக்கு கொடுக்குறது. ஸோ ஐங்கிற வார்த்தையோ, வி, யூ, தே இந்த மாதிரி வார்த்தைங்க சப்ஜெக்ட்ல வந்தானா, வந்ததுன்னா ஹாவ் பிளஸ் பீன் பிளஸ் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம். இங்க தெரியவா இல்ல, அதனாலதான் கீழே எழுதியிருக்கேன். ஹாவ் பீன், பிஇஇஎன் பிளஸ் வெர்ப், பி இஸ் ஃபார் வெர்ப் ஓவர் ஹியர், ஐஎன்ஜி வெர்போட சேர்த்து ஐஎன்ஜி சேர்த்துக்கிறோம். இதுவே என்னோட சப்ஜெக்ட்ல வந்து ஹீயோ, ஷீயோ, இட்டா அந்த மாதிரி வார்த்தை இருந்ததுன்னா வெர்ப் முன்னாடி ஹாஸ் பீன் பிளேயிங், ஷி ஹாஸ் பீன் கிளீனிங், ஷி ஹாஸ் பீன் கிளீனிங் கிச்சன் சின்ஸ் எஸ்டர்டே. I, V, U னு வந்தா நோட் பண்ணிக்கோங்க. ஹாவ் பிளஸ் பீன் பிளஸ் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. இதுவே ஹீயோ, ஷீயோ, இட்டாகவோ இருந்ததுன்னா அது வந்து ஹாவ்னு வராது, ஹாஸ்ன்னு வந்துடும். சரியா? ஹாஸ் பீன் பிளஸ் வெர்ப் ஃபார்மோட ஐஎன்ஜியையும் சேர்த்துக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐங்கிற வார்த்தையிலிருந்து ஒரு செயல் வந்து ஈவினிங். So I have been waiting for the bus since evening.
I in the subject have. We are adding the word have been. அதோட சேர்ந்து வெயிட்டுங்க என்னோட வேர்பிங்க. இதுதான் என்னோட செயல். காத்துன்னு இருக்கேன், காத்து கொண்டே இருக்கேன், அதுதான் வெயிட்டிங். காக்கிறது வெயிட்டுங்கிறது, காத்து கொண்டே இருக்கேன், அதுதான் வெயிட்டிங்கிற அர்த்தம் சொல்றது. சோ இட் இஸ் இன் தி கண்டினியூஸ் ஃபார்ம். ஐ ஹவ் பீன் வெயிட்டிங், ஹவ் பீன் குக்கிங் டின்னர் ஃபார் தி கெஸ்ட் சின்ஸ் 6 o'clock. நாங்க ராத்திரிக்கான உணவை சாயந்திரம் 6 மணில இருந்து சமைச்சுட்டு இருக்கோம். வி ஹாவ் பீன். சோ வென் யூ ஆர் யூசிங் தி சப்ஜெக்ட் அஸ் வி ஆர் ஆடிங் சப்ஜெக்ட் ஆயிடுது. வி ஆர் ஆடிங் ஹாவ், அப்புறம் வி ஆர் ஆடிங் பீன் ஆஸ் வெல். பீனும் சேர்த்துக்கிறோம். அப்புறம் வெர்ப் சமைக்கிறதுங்கிறது தான் வெர்ப். ஆனா இதோட ஐஎன்ஜி செய்கிறோம்னா சமைச்சுண்டே இருக்கும். இட் இஸ் இன் கண்டினியூஸ் ஃபார்ம் இல்லையா? சமைச்சு கொண்டே சமைச்சுண்டே இருக்கும். சோ திஸ் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். செயல் ஏற்கனவே ஆரம்பிச்சிருக்கு, இப்பவும் தொடர்ந்துட்டே இருக்கு. கடந்த 3 மணி நேரமாகவே மழை பெஞ்சே இருக்கு. என்னோட இட்டன் வந்த வார்த்தை சப்ஜெக்ட்ல வந்தா ஐ ஹாஸ் பிளஸ் பீன். சோ இட்டோட ஹாஸும் சேர்த்துட்டேன், பீனும் சேர்த்துட்டேன். ரெயின்ங்கிறது தான் என்னோட வேர்பா இருக்கு. ஐஎன்ஜி இருந்ததுன்னா வந்து கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்குங்கிறோம் இல்லையா? சோ இட் ஹாஸ் பீன் ரெய்னிங் அப்படின்னா பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இந்த சென்டென்ஸ் இருக்கு. எப்பல இருந்து 3 மணி நேரமாவே. சோ த ஆக்ஷன் ஆல்ரெடி ஸ்டார்டட் இன் தி பாஸ்ட். இந்த செயல் இப்போ நடந்துருக்கு, எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நின்னு போயிடுதுங்கிற போல ஒண்ணுமே சொல்லப்படல இந்த சென்டென்ஸ்ல இல்லையா? He has ஒரு மாதமாகவே உலகத்தை சுற்றி கொண்டே இருக்கிறான், சுற்றி கொண்டே இருக்கிறான். டிராவலிங் இட் இஸ் இன் கண்டினியூஸ் ஃபார்ம். சோ என்னோட சப்ஜெக்ட் வந்து ஹீ, எஸ்ங்கிறது சப்ஜெக்ட். ஹீங்கிற வார்த்தை சப்ஜெக்ட்ல வந்ததுன்னா ஹாஸ் தான் வரும்னு சொன்னேன். நீங்க சொல்லி பாருங்களேன், ஹீ ஹாவ் பீன் அது வந்து ஒரு சென்டென்ஸ்க்கு வந்து இட் டசன்ட் சவுண்ட் வெல், சொல்றதுக்கு அது வந்து சரியா இல்லை. இட் ஹாவ் பீன் ரெய்னிங் அப்படி சொல்ல முடியுமா? இட் ஹாஸ் பீனுங்கிறது தான் கேட்கறதுக்கும் சரியா இருக்கு. தட் இஸ் ஒன்லி த ரைட் வேர்ப் டு பி யூஸ்ட். ஓகேயா? இங்க நான் எழுதியிருக்கேங்கிறதுனால நான் சொல்லக்கூடாது. நம்ம சொல்றதையே வந்து அது அந்த உச்சரிப்பு வந்து அது வந்து ஒரு சென்டென்ஸ்க்கான அர்த்தத்தை அதை கொடுக்குறதா அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? சோ ஹாவ்ங்கிறதா ஐக்கு சேர்த்தாதான் அது ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸா கண்டினியூ ஆகுது. கரெக்ட். சோ ஹீங்கிறது என்னோட சப்ஜெக்ட். வென் த சப்ஜெக்ட் இஸ் இன் ஹீ ஃபார்ம், அதோட சேர்த்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல ஹாஸ் பிளஸ் பீன் டிராவல் பயணம், அதுதான் என்னோட வேர்பா இருக்கு இல்லையா? The traveling, பயணித்து கொண்டே இருக்கிறான். It is in continuous tense. ING is added along with this. Traveling around the world for a month. இதுதான் present perfect continuous tense. ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் வந்தா ஐ வி யூ தேவோட ஹாவ் பிளஸ் வெர்ப் தான் வரும் சொன்னேன். ஆனா இதுல ஹாவும் வரும், பீன் பிளஸ் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. அதே போல ஹாஸ்
plus been, verb plus ing. In the vartigla, he so simple present ah ore sentence ah vandu naalu vidhamavum namba solrona eppadi solrom I study english every day na denikku english padikiren study it is in simple present present continuous ah paakartha idu vandu continuous c o n t I n u o u s idu vandu strike off seiyapattirukku I am studying english now na ippozhudhu english padithu kondirukiren irukiren studying it is in the continuous form present perfect I have studied english in several countries present perfect la namba enna sonnom action already began in the past and it is in progress now so it has I have studied yerkane padikka aarambichiten ipovum padichindha irken I have studied english in several countries idoda mudiyala he hasn't stopped studying english it is in the continuous form correct ah nadandhan irukku adhaadu nikke padala oru aarambicha vishayam ipo nadandhan da irukku I have been studying english been studying english since my childhood ना சின்ன வயசுல இருந்தே படிச்சிட்டு இருக்கேன் சோ இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூ சொல்ல வருது ஏற்கனவே ஆரம்பிச்சிடுது இப்போவும் நடந்துட்டே இருக்கு ஃபியூச்சர்லயும் கண்டினியூ ஆகும் இட் டசன்ட் மீன் தட் இட் இஸ் கோயிங் டு எண்ட் ஓவர் ஹியர் இதோடய நிக்க போறதா நான் இங்கிலீஷ் படிக்கிறேங்கிறது இல்ல அது வந்து தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்க போறது இதோட நான் நிப்பாட்ட போறேங்கிறதுக்கான அர்த்தத்தை இது கொடுக்கல ஐ ஹேவ் பீன் ஸ்டடியிங் இங்கிலீஷ் சின்ஸ் மை சைல்ட்ஹுட் சோ ஒரு சென்டென்ஸையே நாலு டென்ஸ்லயுமே எப்படி சொல்றோங்கிறத நம்ம இப்ப பார்த்தோம் சோ தீஸ் ஆர் தி வேரியஸ் அதர் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் பிரசன்ட் டென்ஸ் வெவ்வேறு விதமான பிரசன்ட் டென்ஸ் அதுக்கு எக்ஸாம்பிள் தி ஆக்டர் இஸ் டேலண்டட் வி ஹேவ் பீன் ட்ரைங் டு சால்வ் ப்ராப்ளம் ஃபார் டூ ஹவர்ஸ் She is going to library. அவள் லைப்ரரிக்கு சென்று கொண்டிருக்கிறாள். ராமு attends the class every day. ராமு தினைக்கும் கிளாஸ் அட்டன் பண்றான். The book is thrilling. The book படிக்கிறதுக்கே ஒரு ஆர்வமா இருக்கு ரொம்ப விறுவிறு அப்படின்னு இருக்குன்னா எப்படி சொல்லுவோம் thrilling அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா So the book is thrilling to read. அந்த மாதிரி சொல்றத So all these sentences are in present tense so in class நாம என்ன பார்த்தோம் tensesல முக்கியமா present tense நம்ம கவனிச்சோம் tensesன்றது it is a form taken by a verb ஒரு செயல் நடந்திருக்கலாம் நடந்துருக்கலாம் நடக்க போறதா கூட இருக்கலாம் அதை தான் வந்து நம்ம இந்த டென்சஸ்ல வந்து கவர் பண்றோம் முக்கியமா நம்ம இன்னைக்கு பிரசன்ட் டென்ஸ் அப்புறம் அதோட சிம்பிள் பிரசன்ட் பிரசன்ட் கண்டினியூஸ் பிரசன்ட் பர்ஃபெக்ட் பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ பார்த்தோம் இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கேட்கலாம் Okay. இது வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்ல பேஜ் நம்பர் 131ல கொடுக்கப்பட்டிருக்கு டென்சஸ்ங்கற பேஜ் 131 யூனிட் 5 ப்ரோஸ் பீயிங் சேஃப்க்கு அப்புறம் சொல்லப்பட்டிருக்கு ஓகே ஓகே நான் இன்னைக்கு கிளாஸ் இதோட நிறுத்திக்கிறேன் அடுத்த கிளாஸ்ல past tense அப்புறம் future tense இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம் சரியா வாழ்க பாரதம் வெல்க தமிழகம் நன்றி வணக்கம்